கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஆதி தேவ மகாதேவ ஹே தயானிதே, நீல கண்ட பார்வதேஷ ஹே கிருபானிதே. ஆதி அந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணாமலையாளின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடி எடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்ட டாக்டர் வரம் டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-965. வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள். தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நன்றி. சொல்லுங்கம்மா. அம்மா வாஸ்து படி 4 கார்னர் சொல்றீங்க இல்லைங்களா, அதுல ஏதாவது ஒரு கார்னர் கட்டா இருந்தாக்க அதை எப்படிமா நீங்க சரி பண்ணுவீங்க? அந்த கட்டா இருக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கன்சல்டேஷனுக்காக ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீடு வந்து சதுரமா செவ்வகமா இருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ரூல் பார்க்குறோம். அது பார்க்கும்போது ஒரு இடத்த ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு அக்னி மூல கட்டா இருக்கு அப்படின்னா நிச்சயமா அதற்குண்டான பலன்கள் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கும். அந்த அக்னி மூல சரியா இருந்தா 90 டிகிரி இருந்தா அந்த வீட்டுக்கு என்னென்ன நல்ல பலன் கிடைக்குமோ அதெல்லாம் கிடைக்காம இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் 100% இருக்கும். அப்போ அதை சரி பண்ணணும் நிச்சயமா. அந்த இடத்துல வந்து 90 டிகிரி வர மாதிரி இடம் இருந்தது அப்படின்னா சரி பண்றதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறது தான் நல்ல விஷயம். அது இல்லாம சரி பரவாயில்ல அந்த இடத்த சரி பண்ண முடியல, அப்ப அதுக்கு கரெக்டா அந்த வடகிழக்கையும் சரி பண்ண முடிஞ்சா அதை கட் பண்ணி விட்டுட்டு அந்த வீட்டை வந்து சதுரமா செவ்வகமா மாத்துறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும். இது வாஸ்துல முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல கண்ணு தான் இருக்கணும், கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல மூக்கு இருந்தா அதுக்குண்டான எப்படி முகம் இருக்குமோ அது போலதான் அந்த வீட்டோட அமைப்பு இருக்கும். அந்த வீட்டுக்குண்டான பலன்கள் எதிர்மறையா தான் கிடைச்சிட்டு இருக்கும். அப்ப இதை சரி பண்ணணும் நிச்சயமா. சில இடங்கள்ல வந்து இப்ப ஒரு அபார்ட்மெண்டா இருக்கு மாத்தவே முடியல, அந்த இடத்துல வந்து வாஸ்துக்கு நிச்சயமா பரிகாரம் கிடையாது. அப்ப அந்த அக்னி மூல பாதிக்கப்பட்டிருக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள என்னென்ன நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு, அவங்களோட ஜோதிடத்துல அவங்களுக்கு வந்து ஹாரஸ்கோப்ல அவங்களுக்கு என்ன பலம் பலவீனம் இருக்கு அப்படிங்கறத அதை நம்ம வந்து டாரட் அஸ்ட்ராலஜி மூலமா பார்த்து அந்த இடத்துல சில பரிகாரங்கள், சில பரிகார கோயில்களுக்கு அவங்களோட நட்சத்திரத்தோட நட்சத்திரத்தை பார்த்து நட்சத்திரத்துக்கு உண்டான தனதாரம் என்னன்னு பார்த்து அந்த தாரையை பயன்படுத்தும் போதும் அவங்களுக்கு உண்டான பரிகார கோவில் என்ன, அவங்களுக்கு உண்டான திதி நித்தியான, ஏன்னா திதி நித்தியாங்கிறது தான் ஒரு ஏஞ்சல் நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு விஷயம். அப்போ அந்த திதி நித்தியா என்னன்னு கண்டுபிடிச்சு ஒவ்வொரு அந்த குடும்ப நபர்கள் எல்லாம் அந்த கோவில் அது சார்ந்த கோவில்களுக்கு பயணிக்கும் பொழுதும் அது சார்ந்த நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் கொண்டு வரும் அவங்களுக்கு எதிர்மறையாக கொடுக்குற விஷயத்த பாசிட்டிவாக நேர்மறையாக மாற்றிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பரிகாரங்கள் இருக்குது. சித்தர்கள் கொடுத்த விஷயங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக இந்த தென்கிழக்க சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு வரும். அப்போ தான் அவங்களுக்கு நம்பிக்கையே வருது அந்த இடத்துல வந்து நம்மளால் வாஸ்துப்படி சரி பண்ணுனா சரியாயிடலாங்கிற நம்பிக்கையும் ப்ளஸ் வந்து அந்த இடத்த விட்டு இல்லைனா மூவ் பண்ணிடலாம் வேற இடத்துக்கு மாறிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையும் கொடுக்கறது இந்த பரிகாரம். இதில் வந்து பரிகார கோவில்கள் நிறையா சொல்கிறாங்கம்மா, அதை வந்து பயன்படுத்தும் போது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து நல்லதொரு மாற்றம் வரும். அதை தாண்டி சித்தர்கள் பரிகாரங்கள் நம்ம சொல்லும் பொழுது அதை பயன்படுத்தும் போது இந்த வாஸ்துப்படி வீட்டை மாற்றுறதுக்கும் இல்லை அந்த வீட்டை விட்டு அவங்க மாறுறதுக்குண்டான வாய்ப்பை இயற்கை கொடுக்கும். நன்றி நற்பவி நற்பவி நற்பவி. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் லோகநாதன் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன் மேடம். லோகநாதன் சார் சொல்லுங்க உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. நற்பவி லோகநாதன் சொல்லுங்க. வணக்கம். நன்றி நன்றி அம்மா. நன்றி சார். தங்கைக்காக பேசணும், மேரேஜுக்காக. சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து 12/7/1994 காலையில கேள்வி மட்டும் சொல்லுங்க தம்பி. மேரேஜ் லேட் ஆயிட்டு இருக்கு.
அதான் மேரேஜ் மூணு மாசத்துக்குள்ள பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்றோம். ஆனா நிறைய மனோர்கள் வந்து தள்ளி 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 போகுது. நிச்சயமா வீட்டோட தென்கிழக்கு பகுதியும் தென்கிழக்கு தென்மேற்கு ரெண்டும் உங்க வீட்டோட கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள். அந்த பகுதியில என்ன இருக்குன்னு பார்த்து வாஸ்துப்படி இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி அதை சரி பண்ணீங்கன்னா நிச்சயமா இதுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இதுக்கு உங்களுக்கு வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்பால வந்து ஒரு நாள் போயிட்டு பாத்துட்டு வாங்க. இரவு நேர பூஜை பாருங்க, நிச்சயமா நல்ல மாற்றம் வரும், நல்ல வரணம் வந்து மகள் தங்கைக்கு சிறந்த திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இரையாற்றல் கொடுக்கும். நன்றி. நற்பவி 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 சாண்டிங் பண்ணுங்க. கேன்சல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லுங்க. நிச்சயமா கேன்சல் அப்படின்னா எதுவுமே கேன்சல் ஆகாது. உங்க வாழ்க்கையில வர எதிர்மறை விஷயங்கள் எல்லாமே கேன்சல் ஆகும். எல்லா விஷயங்களுமே பாசிட்டிவா நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நம்பிக்கை தான் முக்கியம். நன்றி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? உங்களோட ஜாதகத்தை பொறுத்துதான் நீங்க எந்த நாள்ல வந்து இந்த வாஸ்து பூஜை போடணும் அப்படிங்கறத நாங்க குறிச்சு குடுக்கறோங்க. பொதுவா வாஸ்து செய்யற நாட்கள் அப்படிங்கிற நாட்கள்ல செய்யறத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா யமகண்டம் கரணம் சரியில்லாத நாள், ராகு காலம் நாள் வந்து கீழ் நோக்கு நாள், இது போன்ற நாட்கள்ல இந்த வாஸ்து நாள் வர்றது அப்படிங்கிறதுனால நிறைய இடங்கள்ல வந்து அது பாதிப்புக்கு வந்து ஆளாயிடுறாங்க. அதனால வந்து அதை தவிர்க்கிறது சால சிறந்த விஷயம். ஒருவர் வீடு கட்டுறாங்க அப்படின்னா யாரோட பேர்ல கட்டுறாங்களோ அந்த நிலம் யார் பேர்ல இருக்களோ அவங்களோட ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு உண்டான தனதாரம் என்ன, அவங்களுக்கு உண்டான கோவில் என்ன, அவங்களுக்கு உண்டான திதி நித்தியம் என்ன அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் ஆய்வு பண்ணி அதன் அடிப்படையில ஒரு நல்ல நாளை குறிச்சு உங்களுக்கு பலமா இருக்கிற கிரகத்தை எடுத்து அந்த கிரகத்தோட பலமான நாள்ல நீங்க வாஸ்து பூஜை பண்ணும்போது நீங்க எண்ணிய எண்ணிபடி உங்களோட வீட்டை கட்டி முடிக்க முடியும். இது பல பேரோட ஆராய்ச்சியில கிடைத்த ஒரு விஷயம். நன்றி நற்பவி நற்பவி நற்பவி. அம்மா, நாளைக்கு தமிழ் புத்தாண்டு மலரப்போகுதுமா. இந்த புத்தாண்டு எங்க எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது? நினைத்தது பலிக்குமா, கனவு மெய்ப்படுமா, தரணி செழிக்குமா, ஆரோக்கியம் நிலைக்குமா சொல்லுங்கம்மா. நிச்சயமா நம்ம வந்து இதுல வந்து டேரட் கார்டு எடுத்து ஏற்கனவே அனலைஸ் பண்ணிட்டோங்கம்மா. அதாவது நம்ம முன்னாடி எல்லாம் நான் சொன்னது என்ன, ஒரு கேள்விக்கு உண்மையா இல்லையா அப்படிங்கிற ரெண்டு விஷயத்துக்கு தான் நம்ம வந்து டேரட் கார்டு எடுக்கலாங்கிற மாதிரி நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஏன்னா அது ஒரு புதுசாக நம்ம ஆரம்பிச்சிருக்கனால ஒரு விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொடுக்கணும். இது 12 கட்டங்களுக்கும் இந்த டேரட் கார்டில் நம்மளால் வந்து சரியான ப்ரிடிக்ஷன் சொல்ல முடியும். அந்த ப்ரிடிக்ஷனுக்கு உண்டான தீர்வு, ஒரு விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறது நல்ல விஷயம் கிடையாது. அதுக்கு எளிமையான ஒரு தீர்வு கொடுக்கறது தான் ஒரு நல்ல ஒரு சரியான ஒரு விஷயமா இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12 கட்டங்களுக்கும் நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிரகங்கள் பலமாக இருக்கும் பலவீனமாக இருக்கும், இதை பற்றிலாம் ரொம்ப யோசிக்கவே கூடாது. இப்போ இந்த ஆண்டு வந்து நம்ம எல்லாரும் இந்த டாரட் ஜோதிடத்தின் அடிப்படையில் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொன்னால் மதுரை மீனாட்சி. மதுரை மீனாட்சியோட ஒரு படத்தை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள், சின்னதாக கூட வச்சுக்கோங்க. அந்த படத்தோட அந்த படத்தில் டெய்லி அந்த படத்தை டெய்லி கண் விழிச்சோடனே பார்க்குற மாதிரி உங்கள் பெட்டுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. நிச்சயமாக அதை பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் ஆறாவில் வளமையும் செழுமையும் நிச்சயமாக நிறையும், அதுக்குண்டான எனர்ஜி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நிச்சயமாக இது வந்து பெரிய ஒரு தீர்வை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்குற ஒரு சின்ன விஷயமா இருக்கும். ஆனால் வந்து இது சின்னதாக நினச்சி விட்டுற வேண்டாம், நிச்சயமாக இந்த விஷயத்தை பிடிச்சிக்கோங்க. நிச்சயமாக அடுத்த ஆண்டு இதை பண்ணுறவங்க எல்லாருக்குமே 100% வெற்றி உறுதி அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் ஆணித்தரமாக சொல்லுவோம். இது டாரட் தேவதைகளோட கட்டளை. 78 கார்ட்ஸு 78 தேவதைகள். இந்த 78 தேவதைகளும் வந்து அவ்வளோ அற்புதமாக மிராக்கிள் ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்காங்க என் மூலமாக. நிறைய பேர் இன்னைக்கு வந்து டாரட் அஸ்ட்ராலஜி பார்க்க ஆரம்பிச்சிட்டுங்கம்மா. அது மூலமாக தீர்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிமையான ஒருத்தருக்கு வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு மதியம் 1-2 ஒரு எலுமிச்சை சாதமும் ஒரு தண்ணி பாட்டிலும் கொடுங்கன்னு சொல்கிறேன். அது ஒரு சின்ன விஷயம். ஆனால் அதுக்கே கேட்பாங்க, எத்தனை மாதம் எத்தனை வாரம் கொடுக்கணும், எத்தனை மாதம் கொடுக்கணும். கேட்கவே கூடாது, உனக்கு எவ்வளோ நாள் பணம் வேணும், எவ்வளோ நாள் நீ நிம்மதியாக இருக்கணும் கொடு, அவ்வளோதான் சொல்லிடுறேங்கம்மா. அதே மாதிரி தான் வெள்ளிக்கிழமை கொடு சொல்லுங்க, மதியம் 1-2 ஒரு தயிர் சாதம் இல்லைனா பிரியாணி கொடுங்க, வெஜிடபிள் பிரியாணி பிளஸ் தண்ணி பாட்டில் கொடுங்க அப்படின்னு எளிமையான இந்த டாரட் கார்டு எடுக்கிறோம். அதற்குண்டான விஷயங்கள் அவங்களுக்கு என்ன பலம் பலவீனம்னு ஆராய்ச்சி பண்ணுறோம், அதற்குண்டான தீர்வு என்னன்னு பார்த்து இது மாதிரி சிம்பிள் டெக்னிக்ஸ் தாங்கம்மா கொடுக்குறேன். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அப்பா மூர்த்தி சின்னதாக இருக்கலாம், கீர்த்தி பெருசாக இருக்குது இந்த டாரட்டில். அவ்வளோ ஒரு அற்புதங்கள். அது போலவே இந்த கார்ட்ஸை வந்து அவங்களுக்கு எந்த கிரகம் பலவீனமாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கார்ட்ஸை வந்து A4 சைஸில் பிரிண்ட் அவுட் போட்டு கொடுக்குறேன். அந்த கார்டை வந்து தொடர்ந்து அவங்க பார்க்கும்போதும் அவங்களுக்கு அந்த பாதிப்பு விஷயங்கள் நிச்சயமாக குறையும் அப்படிங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்துக்குமா. இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க, அற்புதமான ரிசல்ட் ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் எதிர்பார்த்ததை விட மிராக்கிளாக கொடுத்துட்ருக்காங்கம்மா. எல்லாத்துக்கும் என்னோட தேவதைகளுக்கு ஏஞ்சல்ஸுக்கு நன்றி. நற்பவி 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 இதெல்லாம் எனக்கு வந்து இந்த அளவுக்கு
விழிப்புணர்வை கொடுத்து இந்த அளவுக்கு இந்த டேரட் கார்டு மூலமா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்தது இந்த நற்பவிங்கம்மா. அதனால இந்த இடத்துல பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள். நிச்சயமா. அது மாதிரி இந்த மீனாட்சி படத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க, வச்சு வழிபாடு பண்ணுங்க. நீங்க வழிபாடு பண்றீங்களோ இல்லை தூங்கி எழுந்துச்சோன்னா மீனாட்சியை பாருங்க, நிச்சயமா நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இந்த புத்தாண்டு உங்களுக்கு சிறந்த ஆண்டாக, வளமையான செழுமையான இன்பமான ஆண்டாக அமைய மனதார வாழ்த்துகிறேன். நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. நிச்சயமாமா. மதுரை மீனாட்சி உடன் இருக்க எதிர்க்க கவலை அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் நெய்வேலியில இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. அம்மா, நாங்க வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு பூஜை 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டோம்மா. சரிங்கம்மா. என்ன இருந்து தெரியல, வீடு அப்படியே இருந்து போச்சு, எங்களால எழுப்ப முடியல. சரிங்கம்மா. கம்பி தான் வீணா போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பேஸ் மட்டும் வந்தது. இப்பவும் அப்படியேதான் நிக்குது. அதுக்கு ஏதாவது நல்ல தீர்வு கொடுங்கம்மா. நிச்சயமா நிறைய பரிகாரம் பண்ணி பார்த்துட்டோம். சரிங்கம்மா. இதுக்கு நீங்க பரிகாரத்து பின்னாடியே போயிட்டு இருக்க முடிய கூடாதுங்கம்மா. ஃபர்ஸ்ட் வந்து அந்த இடம் வந்து பரிகாரத்துக்கு உட்பட்டு சரி பண்ண முடியுமா அப்படின்னு பாக்கணுங்கம்மா. அந்த நீங்க உங்களோட இடத்த வந்து நேர்ல வந்து செக் பண்ணி சுற்றுப்புற வாஸ்து எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கணும். வாஸ்துப்படி நீங்க என்ன விஷயங்கள் அங்க தவறா இருக்கு அப்படிங்கறதும் பாக்கணும். சில நேரங்கள்ல இயற்கை வந்து எப்பவுமே நமக்கு நல்லது மட்டும்தான் செய்யும். அப்ப அந்த இடத்துல வீடு கட்டி உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு சரிவுகள் வரப்போகுது அப்படின்னா முன்கூட்டியே இந்த இயற்கை வந்து அந்த வீடு கட்டுறத உங்களுக்கு தடுக்கும். அது உண்மையா இல்ல அந்த இடத்துல வந்து வாஸ்து குறைகளால வீடு எழும்பாம இருக்கா அப்படிங்கறத நேர்ல வந்து செக் பண்ணி வந்து அது நிச்சயமா அது சரி சுற்றுப்புற வாஸ்து சரியா இருந்து வந்து டிகிரி வைஸ் வந்து உண்மை ட்ரூ நார்த் ட்ரூ ஈஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் 360 டிகிரியில உங்களோட வீடோட அமைப்பு எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி வீட்டோட சுற்றுப்புற அளவுகளை பார்த்து சதுரமா இருக்கா செவ்வகமா இருக்கா ஏதாவது ஒரு கார்னர் கட்டா இருக்கா இதெல்லாம் நிறைய வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு ஆய்வு பண்ணி தாங்கம்மா அதை வந்து சரி பண்ண முடியும். சுற்றுப்புற வாஸ்தை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து அது சரியான அமைப்பு இருக்கு அதில் கட்டலாம் அப்படின்னா அதுக்கு உண்டான பிளான் நம் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குமா. அது வந்து தீர்வு அப்படிங்கறத திரும்ப திரும்ப நீங்க இந்த பரிகாரத்துக்குள்ள தான் போறீங்க. பரிகாரம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சரியா வராது. பரிகாரம் எல்லா இடத்துலயும் வந்து ஜெயிக்காதுங்கம்மா. அதுக்கு பரிகாரம் செய்தால் நல்லது நடக்கும் அப்படின்னா தான் நாங்க பரிகாரங்களே சொல்லுவோம். இருந்தாலும் நீங்க வந்து திருவொற்றியூர் வடிவுடைய அம்மனை பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கிடைப்பாங்க, அதை சரி பண்ணுங்க. நிச்சயமா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நற்பவி நற்பவி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? நீங்க வடகிழக்கு தென்மேற்கு ரெண்டு பகுதியிலும் செக் பண்ணி சரி பண்ண வேண்டிய பகுதிகள் நிச்சயமா நல்லது நடக்குங்கம்மா. சரி பண்ணிக்கலாம். முருகன் வழிபாடு பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து நீங்க ஒரு இன்னைக்கே யார்ட்டாவது சொல்லியாவது ஒரு மீனாட்சி அம்மன் படம் வாங்குங்க, இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி ஒரு ஃப்ரேம் பண்ணியோ ஒரு லேமினேட் பண்ணியோ வச்சுக்கோங்க. பாருங்க, தொடர்ந்து பாருங்க. அம்பாலோட அனுகிரகத்துல மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு நிச்சயமா நடக்குமா. நல்லது நற்பவி நற்பவி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி. நற்பவி வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நீலகண்டன் பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க. வணக்கம் நீலகண்டன். நற்பவி சொல்லுங்க. வணக்கம் மேடம். நற்பவி, ஒய்ஃபுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம இருக்குதுங்க. சரிங்க. புதுசா வீடு கட்டி வந்திருக்கேங்க. எவ்வளவு நாள் ஆச்சு கட்டி? கட்டி எவ்வளவு நாள் ஆச்சுங்க? 2 வருஷம் ஆச்சு மேடம். இப்ப உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? அது 2 வருஷமாக இருக்குதுங்க. சரிங்க. கொஞ்சம் அதிகமாயிட்டே இருக்கும். வீட்டோட என்ன என்ன தொந்தரவுன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? மருந்துகள் நிறைய இருக்கு. அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு எந்த விஷயத்துல பயப்படுறாங்க, எதனால பயப்படுறாங்க, எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு ரூட் காஸ்ட் இருக்கும். அது என்னன்னு சொல்லி நம்ம வந்து அவங்க கிட்ட பேசும்போது அதை சரியான முறையில கண்டுபிடிச்சு அதுக்கு மலர் மருந்துகள் கொடுக்கும் போதும் இந்த வீட்டை வந்து வடமேற்கு பகுதியை சரி பண்ணும் போதும் தீர்வு வந்து 100% உங்களுக்கு கிடைக்கும். நன்றி நற்பவி. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, நல்ல சிறந்த மாற்றம் வரும். வியாழக்கிழமையில
நீங்கள் வந்து சாதம் தயிர் சாதம் கொடுங்க, நல்ல மனநிலையில் மாற்றம் வரும், சந்திரனோட அமைப்பு எப்படி இருக்குதுன்னு உங்கள் மனைவியோட ஆரோஸ்கோப்பை செக் பண்ணணும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் பார்த்து சரி பண்ணோம்னா நிச்சயமாக ரெமெடி வந்து இம்மிடியேட்டாக கிடைக்கும். 48 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ஒரு மாற்றத்தை நிச்சயமாக இயற்கை கொடுக்கும். சரி, அதாவது நம்ம ஒரு நோய் அப்படின்னா சரியான மருத்துவர்கிட்ட போகணும், ஒரு ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட, அதுதான் புத்திசாலித்தனம். நீங்கள் இதுக்கு நல்ல தீர்வு கொடுக்கறதுக்கு இயற்கை உங்களுக்கு நல்ல வலிமையை கொடுக்கட்டும். நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. அம்மா, சென்ற வாரம் நீங்கள் பெங்களூருக்கு விஜயம் செஞ்சிருந்தீங்க, இந்த வாரம் எந்த ஊருக்கு போறீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாம் உங்களை வந்து சந்தித்து அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்களுடைய வாழ்க்கையை இன்னும் செழிப்பாக கேட்பாங்கம்மா. இந்த கேள்வியோட நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. நாங்க எல்லாருமே ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்கம்மா. மிக்க நன்றி. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள்மா. நன்றி. நேயர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதில் முக்கியமாக புத்தாண்டை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் விடுபட்டு போச்சு. ஒவ்வொரு வீட்லேயும் வந்து நீங்கள் பஞ்சாங்கம் வாங்கி வைக்கணும், ரொம்ப சிறப்பான விஷயம். இதை ஃபாலோ பண்ணிக்க நிச்சயமாக ஒவ்வொரு இந்துவோட வீட்லேயும் பஞ்சாங்கம் இருக்கணும். உங்களுக்கு படிக்க தெரியுதோ இல்லையோ, இது டெய்லி ஒரு முறை அது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்து படி, இன்னைய நாள் என்ன, இன்றைக்கி நட்சத்திரம் என்னன்னு பார்க்குறத வழக்கமாக்கிங்க. நிச்சயமாக இது ஒரு திறவுகோலாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் செழிப்புகள் வருவதற்கு. நன்றி நற்பவி. போன வாரம் வந்து நம்ம வந்து பெங்களூர் வந்திருந்தோம், பெங்களூர் மசூர்லாம் வந்து போயிருந்தோங்கம்மா. அப்போ வந்து நல்ல வரவேற்பு, நிறைய மக்களோட வாழ்க்கையில் தீர்வுகள் கொடுக்குற வாய்ப்பை இயற்கை கொடுத்தது. மிக சிறப்பாக அந்த கன்சல்டேஷன்லாம் பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு நல்ல திருப்தியான ஒரு விஷயமா இருந்தது. அது போலவே இந்த வாரம் வந்து இன்றைக்கும் நாளைக்கும் சென்னையில் இருக்கேன். வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் இந்த 5 நாட்களும் வந்து நம்ம வந்து திண்டுக்கல் தேனி கரூர் திருநெல்வேலி மதுரை விருதுநகர் நாகர்கோவில் தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் வாஸ்து கன்சல்டேஷன் ரொம்ப நாளாக புக் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நேரடியாக போய் தீர்வு கொடுக்கறதுக்காக இந்த மாவட்டங்களுக்கு போயிட்டுருக்கங்கம்மா. புக் பண்ணாதவங்க யாராவது சில பேர் இந்த மாதிரி என்னால் எனக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற நிலையில் யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கும் ஒரு அது சில வந்து நம்ம வந்து கன்சல்டேஷனில் ஆஃபர் நிறைய கொடுக்கல. ஏன்னா அந்த இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு வந்து ஒரு சலுகைகள் கொடுக்கும்போது நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுக்குற வாய்ப்பை இயற்கை எனக்கு கொடுக்கும். நன்றி. நற்பவி நற்பவி நற்பை வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. அங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகைப்பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் உங்களை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நன்றிகள் கோடி. நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார். வெற்றி வெற்றி வெற்றி. ஜெயம் ஜெயம் ஜெயம். வீரவேல் வெற்றிவேல். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.